கார்த்தி ப்ரோ, பிக் பாஸ் பாக்குறீங்களா? பாக்குறது இல்ல. பாக்குறவங்க யாரா இருக்கீங்களா? என்ன நடக்குது பிக் பாஸ்ல? அவன் கோலார்ன்றவன் என்னங்க, அவன் ஏதோ சும்மா தடவிட்டே இருக்க பொண்ணுங்கள்லாம், அது ஏதோ போட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா ப்ரோ, ஆனா போட்டு எல்லாரையும் ஒவ்வொரு பொண்ணையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கு. பயங்கர மக்கள் அடிச்சிருந்தாங்க அவன. அது ப்ரோ, இந்த ட்ரெஸ்ல நான் வந்து அவங்க கேர்ள்ஸ் ட்ரெஸ்ல அந்த ஜிகினா மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம், அதை வந்து அப்படியே தலை தடி சொரஸ் அந்த சொர சொரன்னு இருக்கனால அதை அப்படியே அந்த குயின்ஸ்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே தடவிக்கிட்டு அந்த மாதிரி, அது அவனுக்கு கொஞ்சம் இது கெத்தா நல்லா ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் அனிசியா இருக்கு. இல்ல, அந்த விஜே மெகேஸ்வரி எல்லாம் முட்டியில அந்த ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க, கிழிஞ்சி ஜீன்ஸ், அதெல்லாம் தடவிட்டாங்க. அதுவும் அதுவும் அவன் முட்டி, அந்த மகேஸ்வரி முட்டியை போட்டு கிழிஞ்சிருந்த முட்டியை போட்டு அப்படியே சுரண்டி சுரண்டி அது. ஆமா, அது இந்த 20 பிக் பாஸ் 20 ஃபாலோ போட்டாங்க ஸ்ட்ரீமிங். அப்புறம் மைனா அவ கைய பிடிச்சு அப்படியே சுரண்டிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவனையும் பிடிச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கேன். மைனா எப்படிங்க போறாங்க பிக் பாஸ்ல? அவங்க பிக் பாஸ்ல இல்ல இல்ல, அவங்க அவங்க வந்து வந்த உடனே கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க ப்ரோ, வந்து இந்த அர்ச்சனா மாதிரி கத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டு. அவங்க எப்போ வந்தாங்க பிக் பாஸ்க்குள்ள? இந்த வீக் தான் ப்ரோ, நான் சண்டே தான் வந்தாங்க, ஒன் வீக் லேட்டாக தான் வந்தாங்க. இப்போ 21 பேர் இருக்காங்களா பிக் பாஸ்ல? ஆ ஆமாம், 21 பேர் நினைக்கிறேன். ஆமாம், ஜிபி மூர்த்தி நீங்கள் ஏதோ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாரு, நான் வரும் ஐப்பம் பார்த்துட்டு இருந்தான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு. ஹலோ பிக் பாஸ் 2? ஆமா ஆமா ப்ரோ, அது வந்து என்னமா ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஜோடியா யார் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஆடினாரு நல்லா. ப்ரோ உங்க ஃப்ரெண்டு கிறிஸ்டோபர் தான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு, போட்டுட்டு வெப்சீரிஸ் பாக்குறாரு என்ன கேட்டகரியனே தெரியலங்க பிக் பாஸ். அவரு கிறிஸ்டோபர், அவர் எப்படி ப்ரோ மெயினா ஒர்க் ஐடில ஒர்க் பண்ணிட்டு சினிமா பாக்குறாரா, என்ன ஃபுல் டைம் இருக்காரா? இல்ல, அவர் ஐடில தான் இருக்காரு. அவர் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அப்பயே போயிட்டாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் போயிட்டாரு. யூஎஸ் போய் அவர் ஐடில பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 லட்சம் வாங்குவாரு மாசத்துக்கு மினிமமா. அப்படி இருந்தால் இந்த சினிமா அவ்வளோ வெறி கொண்ட காதலாக இருக்காரு என்னன்னு தெரில. பிக் பாஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ரிவ்யூலாம் போட மாட்டாங்க யாருமே, கரெக்டாக பார்த்து பார்த்து இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு. அந்த 24/7 பார்க்குறாரு போல கண்டினியூஸாக. அப்படிலாம் பார்க்க முடியுமாண்ணா ஹாட் ஸ்டார்ல? பார்க்கலாம். ஹாட் ஸ்டார் ஹாட் ஸ்டார் எங்கே வரலன்னு சொல்லி சொன்னார், அந்த பைரசியில் பார்த்துட்டு இருக்காரோ? ஆமா ப்ரோ, அந்த பிரைவசில இப்ப போடுறாங்களே, இங்க ஸ்ரீலங்காலயும் வேலை செய்யாது ஹாட் ஸ்டார், நானும் அந்த பிரைவசில தான் பாக்குறது. ஆனா பார்க்க முடியாது ப்ரோ, போர் அடிக்கும், கொஞ்ச நேரம் ஏதாவது நல்லா போனா பாக்கலாம், சும்மா பேசிக்கிட்டு சும்மா அந்த மாதிரி இதை பார்க்க முடியாது.